இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸல் ஓப்பன் பண்ணுறது, எக்ஸல் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ரெண்டு ரோ வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறது, ரெண்டு காலம் எப்படி மெர்ஜ் பண்ணுறது, அப்புறம் ரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, காலம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் ரோவோட ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, காலத்தோட விட்த் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மொபைலில் வந்து எக்ஸல் ஆப் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி சைன்இன் கொடுத்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி சைன்இன் கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி சைன்இன் கொடுத்தோன்னே ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வரும். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த எக்ஸல் சீட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 ரோ 5 காலமே போட்டுக்கலாம். 5 ரோ 5 காலம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அது க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா அப்போ டைரெக்ஷனில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டேபிள் தானே க்ரியேட் பண்ண போகிறோம், டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ பார்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆகுன்னா டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ டேபிள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அண்ட் டெலீட் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ரோ வேணும் அப்படின்னா இன்சர்ட் ரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ரோ வந்து என்ன ஆயிரும்னா இன்சர்ட் ஆயிரும். புரியுங்களா, ஆனால் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா டேபிள் இருக்காது. இப்போ டேபிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், அந்த ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே போகணுன்னா இந்த பார்டருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருன்னா இந்த மாதிரி என்ன ஆகணும், ரோ வந்து இன்சர்ட் ஆயிரும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5 ரோ இருந்துச்சு, இப்போ எத்தனை ரோ இருக்குன்னா 6 ரோ இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, என்ன பண்ண போகிறோன்னா ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் தான் கீழே வந்தீங்கன்னா இன்சர்ட் அண்ட் டெலீட்னு இருக்கும், அதில் இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா காலம் வந்து க்ரியேட் ஆகிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலம் இருந்துச்சுன்னா 5 இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குன்னா 6 இருக்குது. புரியுங்களா, இப்போ 6 ரோ 6 காலம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். புரியுங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் என்ன பண்ண போகிறேன்னா நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ மேலேருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லெட்டர், லெட்டரோட சைஸு, அடுத்து போல்டு, இட்டாலிக்கு பார்டர், ஃபில் கலர், ஃபாண்ட் கலர், அப்புறம் அதை வந்து சென்ட்ரல் வைக்க இந்த லெட்டர்ஸ் வந்து இப்படி சென்ட்ரல் வைக்கிறதா கார்னர் வைக்கிறதா பற்றின அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு என்ன ஆயிருன்னா மெர்ஜ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரோ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 2 ரோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா, இப்போ வந்து மறுபடியும் வேணும்னா இங்கே ஏரோ மார்க் பார்த்தீங்களா, ஒரு பல்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் வந்து ஒரு ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய படி வந்துடும். புரியுதுங்களா, இப்போ என்ன பண்ணோம்னா 2 ரோ வந்து மெர்ஜ் பண்ணோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், 2 காலத்தை வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 காலம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த காலத்தை வந்து மெர்ஜ் பண்ண போகிறோமோ அந்த காலத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மெர்ஜ் சென்டர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண என்ன ஆயிரும்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ண காலம் வந்து என்ன ஆயிரும்னா ஃபுல்லாக என்ன ஆயிரும், மெர்ஜ் ஆயிரும். திரும்ப பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்த சொன்ன ஆல்ரெடி சொன்னது மாதிரி நேரம் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். புரியுதுங்களா, இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, அடுத்து டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு காலம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா 2 ரோ வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறது மெர்ஜ் பண்ணோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அது அடுத்து என்ன பண்ணோன்னா 2 காலத்தை வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த
ரோவோட ஹைட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் ரோவோட ஹைட் மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட் இன்சர்ட் டெலிட் பார்த்து பார்த்திங்களா, அது கீழே என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஃபார்மேட் செல் சைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஹைட் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நமக்கு என்ன ஹை எவ்வளோ அந்த ஹைட் வந்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் வந்து முன்னாடி 15 இன்ச்சு, இப்போ நான் 25 கொடுக்குறேன். 25 கொடுத்து டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரோவோட ஹைட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. இப்போ ஒரு ரோவோட ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ரோவோட ஹைட்டும் எவ்வளோதான் இருக்கணும் நமக்கு அப்படின்னா 25 இருக்கணும் அப்படின்னா, எல்லா ரோவையும் என்ன பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போங்க. கீழே போனீங்கன்னா ஃபார்மட் செல் சைஸில் போயிட்டு என்ன பண்ணணும், 25 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும்னா, கொடுத்துட்டு டிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், எல்லாமே 25 மாறிடும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ரோவோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா செல்லோ காலமோட விட்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து 8.43 இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை வந்து என்ன பண்ண போகிறோம், 20 வைக்க போகிறோம், சரிங்களா. எவ்வளோ வைக்க போகிறோன்னா 20. இப்போ 20 வச்சு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபுல்லாக என்ன ஆயிரும், இந்த மாதிரி அதோடய ஹை விட்த் வந்து என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா ரோவோட ஹைட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா காலத்தோட வித்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, இதுக்கு நம்ம எதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபில் கலரில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஃபில் கலரில் போயிட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ லைட் ப்ளூ கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும் இது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை வந்து நம்ம ஒரு காலத்தை வந்து செலக்ட் பண்ணால் விட்டுரும், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது கலர் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போது அதுக்கு மட்டும் தனியாக கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம என்ன முன்னாடி என்ன கலர் கொடுத்தோமோ அதே கலர் சுவிச் டச் பண்ணாவே போயிடும், எல்லாமே என்ன ஆயிரும், டேபிள் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் மாறிடும். இப்போ எனக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலான்னா செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா ஒயிட் கலருக்கு வந்துடும், சரிங்களா. இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஆரம் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஆரம் இருக்கும், இதை பற்றி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மாதிரி வரும். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணால் அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மேட் வேணும்னா நம்ம கலர் இல்லாமல் இருக்கணும் இருந்துச்சுல, அது மாதிரி வேணும்னா இந்த ஆரம் மார்க் கிளிக் பண்ணலாம். இது அண்டு ரீடூன்ற ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி பின்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா இருந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ மெர்ஜ் இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன, உள்ளே சப்போஸ் டைப் பண்ணோம், ஏதாவது டைப் பண்ணோன்னா இப்போ அதோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உள்ளே டைப் பண்ண போகிறோம். அப் டைப் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம அண்டேன்னு அடிச்சுக்கிறேன். இப்போ அதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸாக இருக்குது. இப்போ அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போகணும், இங்கே போயிட்டு இப்போ 11 இருக்குது, நான் தானே போகிறேன் ஒரு 18 கொடுக்குறேன், 18 கொடுத்தோன்னே இந்த மாதிரி மண்டே வந்துடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா அது என்ன ஆயிடுனா லெஃப்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடு கார்னர் இருக்குது, அதை சென்டர் கொண்டு வரணும் அப்படின்னா சென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் வந்துடும், ஓகேங்களா. அடுத்து இது ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா போல்டை கொண்டு வரணும்னா போல்டு செலக்ட் பண்ணி போல்டு வந்துடும். இட்டாலி கொடுத்தீங்கன்னா இட்டாலி சைஸ் வந்துடும். அன்லைன் பண்ணணும் அன்லைன் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைக் ஓவர் பண்ணணும்னா ஸ்ட்ரைக் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லைன்னா அதை ஓவனா செலக்ட் பண்ணதை ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், பழைய ஃபார்மெட்டுக்கு வந்துடும். இப்போ எனக்கு மண்டே வந்து போல்டு வேணும் அப்படின்னா போல்டு கலரில் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த லெட்டரோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் கலரில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அதுக்கு இந்த மாதிரி நைட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே வரும், ஓகேங்களா. இப்போ மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பாண்ட் கலரையும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த ஆப்ஷன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.